திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கந்தசஷ்டி ஏழாம் திருவிழாவான அன்று சுவாமி குமர விடங்க பெருமானுக்கும் தெய்வானை அம்பாளுக்கும் இரவு ஐதீக முறைப்படி திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா கடந்த 4ஆம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. கடந்த சஷ்டி விழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம், திருக்கல்யாணம் ஆகிய நிகழ்ச்சிகளுக்கு பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. விழாவின் 7ஆம் நாளன்று இரவு திருக்கல்யாணம் ஐதீக முறைப்படி நடைபெற்றது. இதனையொட்டி அதிகாலை 3 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு 3:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனை நடைபெற்றது. 4 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து தீபாராதனையும் நடைபெற்றது. காலை 6 மணிக்கு தெய்வானை தபசு காட்சிக்காக சன்னதியிலிருந்து எழுந்தருளி கோவில் உட்பிரகாரம் சுற்றி 108 மகாதேவர் சன்னதி முன்பு எழுந்தருளினார். மாலை 6 மணிக்கு தோல் மாலை மாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக சுவாமி குமரவிடங்க பெருமான் கோவில் உட்பிரகாரத்தில் எழுந்தருளி 108 மகாதேவர் சன்னதியில் முன்புள்ள தெய்வானை அம்மனுக்கு காட்சி கொடுத்தார். அங்கு சுவாமி குமரவிடங்க பெருமான் தெய்வானை அம்மன் எதிரெதிரே நிற்க தோல் மாலை மாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சுவாமி அம்மனுக்கு மாலை மாற்றி பட்டு சாத்தப்பட்டது. பின்னர் 108 மகாதேவர் சன்னதி முன்பு சுவாமி அம்மன் ஒரு சேர காட்சி கொடுத்தனர். பின்னர் சுவாமி அம்மன் உட்பிரகாரம் சுற்றி வந்தனர். தொடர்ந்து சுவாமி குமரவிடங்க பெருமான் சன்னதி முன்பு சுவாமிக்கும் மேலவாசல் விநாயகர் முன்பு அம்மனுக்கும் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சர்வ அலங்காரத்துடன் சுவாமி அம்மன் 108 மகாதேவர் சன்னதி முன்பு எழுந்தருளினர். அங்குள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பின்னர் அங்கு வைத்து சுவாமி குமரவிடங்க பெருமான் தெய்வானை அம்பாளுக்கு தாலி கட்டும் வைபவம் ஐதீக முறைப்படி நடைபெற்றது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக இதில் பக்தர்கள் கலந்து கொள்ள அனுமதி இல்லை.